ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் இட்லி மாவை வச்சு ரொம்பவே ஜூசியான தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தேன் மிட்டாய் நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே ரொம்பவே டேஸ்டியா ஜூஸியாக இருக்கும் இட்லி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா குயிக்காக ரெடி பண்ணிடலாம் சரி இப்போ தேன் மிட்டாய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரை பாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் சர்க்கரையும் இது கூட ஒரு கப் தண்ணியும் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க பாகு வந்து அரை கம்பி பதம் வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே திக்காயிடக்கூடாது அரை கம்பி பதம் வந்துச்சுன்னா போதும் பாருங்கள் இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கணும் இதுதான் பாகுடைய பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் இட்லி மாவு சேர்த்திடலாம் இட்லி மாவு வந்து அன்னை கரைச்சதாக இருந்தால் தேன் மிட்டாய் வந்து ரொம்பவே நல்லா வரும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்திடலாம் இட்லி மாவு அன்னைக்கு கரைச்சதாக இருந்தால் ரொம்பவே தேன் மிட்டாய் சூப்பராக வரும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் லைட்டாக புளிப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்பவே புளிப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு தேன் மிட்டாய் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ இது கூட ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்திடலாம் தேன் மிட்டாய் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பின்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்திடலாம் நம்ம சமையல் சோடா சேர்த்துனா தான் தேன் மிட்டாய் வந்து நல்ல குண்டு குண்டாக ரொம்பவே சூப்பராக வரும் இல்லைன்னா தட்டத்தட்டையாக போயிடும் அதனால் ரொம்பவே அதிகமாக சேர்த்த வேண்டாம் ஒரு ஸ்பின் செலவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் தேன் மிட்டாய் வந்து எண்ணெயில் போட்டால் நல்லா குண்டு குண்டாக பொரிஞ்சு வரும் இப்போ ஒரு கடாயில் தேன் மிட்டாய் பொரியற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி சூடுபடுத்திடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும் அப்பதான் தேன் மிட்டாய் சேர்த்துன உடனே நல்லா மேலே வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டையா உள்ள சேர்த்திடலாம் ரொம்பவே பெருசா சேர்க்க வேண்டாம் சின்ன சின்னதா சேர்த்துனீங்கனாலே அது நல்லா பொறிஞ்சு நல்லா குண்டு குண்டா பெருசா ஆயிடும் பாருங்க நம்ம தேன் மிட்டாயெல்லாம் எல்லாம் எண்ணெயில போட்டதும் எவ்வளவு சூப்பரா பொரிஞ்சு மேலே வருதுன்னுட்டு இப்போ இது மாதிரி பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா இதை நல்லா திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடும் வெந்து பபுள்ஸ் எல்லாம் அப்புறமா நம்ம எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்திடலாம் இந்த தேன் மிட்டாய் வந்து குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நம்ம சின்ன வயசுலலாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட தேன் மிட்டாயை இவ்வளோ ஈஸியாக இட்லி மாவை மட்டும் வச்சு ரொம்பவே சுலபமாக குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இப்போ தேன் மிட்டாய் எல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு இதை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை பாகுல சேர்த்திடலாம் ஒருவேளை சர்க்கரை பாகு ஆறு இருந்துச்சுன்னா லைட்டா வெது வெதுப்பா இருக்கிற மாதிரி சூடுபடுத்திக்கோங்க அப்பதான் தேன் மிட்டாய் உள்ள சேர்த்தனோடனே நல்லா ஊறிடும் இப்போ இது ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபர்ஸ்டே சேர்த்துனா தேன் மிட்டாயெல்லாம் இப்பவே நல்லா ஊறி ஜூஸியா இருக்கு இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊரட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிடலாம் நமக்கு இப்போ ரொம்பவே ஜூசியான தேன் மிட்டாய் தயாராயிடுச்சு இட்லி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி